ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கலச்சிக்காயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கலச்சிக்காயுடைய மருத்துவ குணங்கள், அது நம்ம எப்படி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்மளோட மூதாதையர்கள் என்ன கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இந்த கலச்சிக்காய் வந்து அண்ட வாரத்துக்காண்டி பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தபடியாக பார்க்க போகிறா இருந்ததுன்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை நோய்கள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பெருங்குண்ட பிரச்சனையே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீர்க்கட்டி சதைக்கட்டியாக மாறி கேன்சராக மாறுது. இதுதான் இப்போ உள்ள பெண்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான நோயாக இருக்குது. இது வந்து ஆங்கில மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை மூலயமா வந்து கர்ப்பப்பை எடுக்கிறது, அப்புறம் வந்து அந்த கட்டி அகற்றுறதுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதை கரைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறா இருந்தேன்னா, இந்த கலச்சிக்காயில் அதுக்கு மருந்து இருக்குது. இந்த கலச்சிக்காய் தான் அந்த காலத்தில் நம்ம மூதாதையர்கள் வந்து அண்டவாதத்துக்கும் இந்த வயிற்று சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் இந்த கலச்சிக்காய் தான் சாப்பிட்ருக்காங்க. இந்த கலச்சிக்காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து கலச்சிக்காய். இந்த கலச்சிக்காயை வந்து நான்கு ரகங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இது வந்து ஒரு சாம்பல் கலரில் இருக்கும். இந்த கலச்சிக்காயை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக இது வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இந்த கலச்சிக்காய் வந்து வெள்ளை கலரில் இருக்கும். இந்த கலச்சிக்காயை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த கலச்சிக்காய் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இது உங்களுக்கு எனத்துக்காக வேண்டிய ஒன்று காமிச்சிருக்கேன். இது வந்து இது ரேரு கிடைக்கிறது. இந்த மஞ்சள்லாம் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை உள்ளே இருக்கும். அந்த கொட்டை தான் மருத்துவம். அதுக்கப்புறம் வந்து இது லைட் க்ரீனில் இருக்கக்கூடியது. இது வந்து லைட் க்ரீனில் இருக்கும். இப்படி ஒரு கலச்சிக்காய் இருக்குது. அப்புறம் வந்து கருப்பு கலர்ச்சிக்காய் இருக்குது. இப்படி நாலு வகையான கலர்ச்சிக்காய் இருக்குது. இப்போ கலர்ச்சிக்காய் உள்ள இந்த கலர்ச்சிக்காய்க்குள்ளே இந்த மாதிரி தோடாக இருக்கும். உள்ளுக்குள்ளே தான் இந்த பருப்பு இருக்கும். இந்த மாதிரி பருப்பு இருக்கும். இந்த பருப்பு தான் மருத்துவ குணம் உள்ளது. இந்த தோடை வந்து உடச்சி எடுத்துடணும். இதை நீங்கள் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கொட்டை இருக்கும். இந்த தோடை உடைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கையில் அடிச்சிடும். ஏன்னா சில தாய்மார்கள் வந்து இந்த கொட்டையை உடைக்க தெரியாமல் உடைச்சிருவாங்க. இந்த மாதிரி துணி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி துணியில் இந்த கலர்ச்சிக்காயை வச்சு நல்லா பொத்திடணும். பொத்திட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு அடிக்கணும், அடித்து உடைக்கணும். சரிங்களா? அப்படி இல்லாமல் நம்ம வந்து சாதாரணமாக உடைச்சோம் அப்படின்னா கையில் அடி வாங்கிடும். நீங்கள் இப்படி டைரெக்டாக உடைச்சிடாதீங்க. உடைச்சிங்கன்னா கை ரெண்டு கையிலேயே அடி வாங்கிடும். இது வலிக்கு ஓடிடும், சட்டுன்னு வழுக்கும் அது. ஏன்னா இது வழுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் துணியில் பொதிஞ்சு தான் உடைக்கணும். இந்த கொட்டை தான் இந்த உடைச்ச பருப்பு இருக்கு பாருங்கள், இது தான் நமக்கு மரத்துக்கு வேணும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வறுத்தணும். வறுத்து பானம் பண்ணி வச்சுக்கிட்டு இதோட என்னென்ன நோய்களுக்கு எப்படி எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறோம். இப்போ நீங்கள் அதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம மூதாதையர்கள் பயன்படுத்தின ஒரு முக்கியமான மருந்து இந்த கலச்சிக்காய். ஏன்னா இது நிறைய நோய்களை நீக்கக்கூடியது. இதை பற்றி ஆய்வுகள் வந்து இன்னும் விரிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதோட விரிவாக்கத்தை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து கலர்ச்சிக்காய் பருப்புக்கு அண்டவாதம், அண்டவாதங்கிறது கர்ப்பப்பை இறங்குறதுக்கு பேரும் அண்டவாதம் தான். ஆண்களுக்கு வந்து வெதர் வந்து இறங்குறதும் அண்டவாதத்தோடு சேர்ந்தது தான். அந்த அண்டவாதத்துக்கும் இதான் மாமருந்தாக இருந்திருக்கு. பக்க சூளை, அதாவது ஒரு சைடாக வரக்கூடிய எல்லா நோய்களும் பக்கவாதம் மாதிரியே, பக்க சூளைன்னு ஒரு நோய் உண்டு. இதுவும் பக்கவாதம் மாதிரி தான். அது வந்து அல்சர், வயிற்று நோய்கள் அதிகமாக உண்டாகி அது வரக்கூடிய ஒரு நோய். அது சூளை நோயின்னு சொல்லுவாங்க. பக்க சூளைங்கிறது வந்து அதையும் சரி பண்ணும் அப்படிங்காங்க. வாத நீரேற்றம், தலையில் நீர் கோர்க்கிறது, வாத நீர் கோர்க்கிறது. வாத நீர் மட்டும் கோர்க்கக்கூடாது. கோர்த்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து முகவாதம் வரும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதனால் அந்த வாத நீர்களையும் சரி பண்ணக்கூடிய, வாத நீரேற்றத்தையும் சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்புறம் வந்து வீக்கத்தை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. உடம்புல நீர் வீக்கம் போட்டிருப்பாங்க, அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்புறம் வயிற்று நோய், இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இந்த வயிற்று நோயில் வந்து எல்லாம் அடங்கிறது பார்த்துக்குங்க. அதாவது அந்த பாட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கடுங்குண்மம் போக்கும் அப்படின்னு இருக்காங்க. கடுங்குண்மம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கொடூரமான அல்சர் நோய்கள், கொடூரமான வயிற்றில் வரக்கூடிய பல வகையான இன்னல்கள் கொடுக்கக்கூடிய நோய்கள். அதாவது வந்து நம்ம மலை பாதையில் இருந்து மேலே வந்து நீங்கள் சிறுகுடல் பெருங்குடல் மலக்குடல் வரைக்கும் உள்ள எல்லா நோய்களையும் சரி பண்ணக்கூடிய இது இந்த கலர்ச்சிக்காய். சாதாரணமாக நீங்கள் வந்து பெண்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா
யூட்ரஸ் பிரச்சனையை வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. இந்த வயிற்று நோயை சரி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. சரி, இதை எப்படி உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இதான் மருந்து. அதுக்கு அடுத்தாக்கில் இந்த பெண்களுக்கு வரக்கூடிய இந்த கர்ப்பப்பை கட்டிகளை கரைக்கிறதுக்கு இதோடு என்ன சேர்த்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பருப்பு, உடைச்ச பருப்பு, இந்த பருப்போட பாகக்காய் இருக்கு பாருங்க, பாகக்காயில் பொடி பாகக்காய், ரோட் காட்டில் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது, இந்த வேலி ஓரங்களில் நிறைய படந்து கிடக்கும். இது வந்து இது பேர் மிதி பாகல்னு சொல்லுவாங்க. பொடி பாகல், பெரிய பாகல் இல்லை, கொம்பு பாகல் இல்லை, பொடி பாகல்ங்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சாதாரண விஷயம் இல்லை, கொடூரமான கசப்பு சுவை உள்ளது. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பெரிய கெட்டிக்காரங்கன்னா சொல்லிடலாம், அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால் பாகற்காய் இலையும் கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்குங்க. ரெண்டு நல்லா அரைச்சி, துவையல் மாதிரி அரைச்சி பேசாமல் முழுங்கிடுங்க. முழுங்கிட்டீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு, அதாவது வந்து குறைஞ்சது ஒரு 20 நாள்லேருந்து 40 நாளைக்குள்ளேயே கரைஞ்சி அவ்வளோத்தையும் வெளியே அனுப்பி விட்ருவோம். அதுக்கப்புறம் கர்ப்பப்பை வந்து சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம்தான் நமக்கு வந்து அந்த ஒழுங்கான சர்க்கிள் கிடைக்கும். பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் பிரச்சனை, வலி, இதெல்லாம் வலியெல்லாம் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளே குறைய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ப்ராக்டிக்கல் பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த கலர்ச்சிக்காய் தான் மருந்து. சரி, இதெல்லாம் நான் எனக்கு செய்ய முடியாது அப்படின்னா, நாட்டு மருந்து கடையில் கலர்ச்சிக்காய் சூரணம்னு கிடைக்கும். ஏன்னா அந்த சூரணத்தை வாங்கி டெய்லி சாப்பிடுங்க. பாகற்காய், பொடி பாகற்காய் வாங்கி சாப்பிடுங்க. டெய்லி சாப்பிட வேண்டாம், வாரத்துக்கு ஒரு நாளாவது ரெண்டு நாளாவது சாப்பிடுங்க. இலை கிடைக்கலன்னா பாகற்காய் இலை பாகற்காய் சாப்பிடுங்க. பொடி பாகல், மிதி பாகலும் கேளுங்க. அது காய்கறி கடைக்கு வராது அதிகமாக. ஒரு சில கிராமங்களில் வந்து நம்ம சொல்லி வச்சு வாங்கிக்கிடலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் அது அப்படி வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த கர்ப்பப்பையை வந்து கரைக்கிறது, இந்த கர்ப்பப்பை நோயை, அதில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகளை, நீர்க்கட்டியாக இருக்கட்டும் எந்த கட்டியாக இருக்கட்டும், கரைக்கிறதுக்கு இந்த கலர்ச்சிக்காயையும் நீர்முள்ளி செடி, நீர்முள்ளி கஷாயம்னு கேளுங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீர்முள்ளி கஷாயத்தையும் இந்த கலர்ச்சிக்காய் சூரணத்தையும் ஒவ்வொரு சிட்டிகை தான் எடுக்கணும். ரொம்ப எடுக்கக்கூடாது, அளவுக்கு அதிகமாக எடுக்காதீங்க, உங்களால் தாங்காது உடம்பு, அவ்வளோ கசப்பு இருக்கும். இது வந்து என்ன செய்யும்னா, அந்த கட்டிகளை வந்து அரிச்சு கரைக்கக்கூடியது. புரியுதா உங்களுக்கு? அந்த கரைச்சிட்டு அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஆயிரும், அந்த வலி கிலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் சிம்டம்ஸு. வணக்கம்.